வேர் உட்பூசணத்தை பழக்கன்றுகளின் நாற்றுக்களுக்கும் நாம் உபயோகப்படுத்தலாம். பழக்கன்றுகளின் நாற்றுக்கள் தயாரிக்கும் போது நாற்று தயாரிப்பதற்கு உரிய செம்மண், மணல், தொழு உரம் கலந்த கலவையை எடுத்து நன்கு கலக்க வேண்டும். கட்டிகள் எதுவும் கல் எதுவும் இல்லாமல் அந்த கலவையை நன்கு கலக்க வேண்டும். வேர் உட்பூசணத்தை 5 கிலோ கலவைக்கு 50 கிராம் என்ற அளவில் மண் கலவையோடு கலக்க வேண்டும். வச்சுட்டு ரெண்டு கையிலையும் ஒரு சேர கலந்த பிறகு இதனை பாலித்தீன் பைகளில் நிரப்பிவிட வேண்டும். மண் கலவையை நிரப்பிய பிறகு இதனை பூவாளி கொண்டு தண்ணீர் ஊற்ற வேண்டும். ஈரம் நன்கு உறிஞ்சு வரை தண்ணீர் ஊற்ற வேண்டும். காட்டுங்க, கையை காட்டுங்க. விதை நீங்கள் பார்ப்பது பப்பாளி விதை. இந்த விதைகளை இப்போ நாம் நுண்ணுயிர் கலவை இட்ட பைகளில் விதைத்து விட வேண்டும். போட்டுறோம். விதைகளை விதைத்த பிறகு இந்த கன்றுகளை முறையாக பராமரிப்பு செய்ய வேண்டும். இவ்வாறு செய்யும்போது கன்றுகளுக்கு நல்ல வலுப்படுத்தப்படுகிறது. கன்றுகளின் வேர் வளர்ச்சி அதிகப்படுத்தப்பட்டு நாம் நடும்போது கன்றுகள் நன்கு வளர்வதற்கு வாய்ப்பாக அமைகிறது.